ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெங்களூர் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெந்தய கீரை சாதம். இதை நம்ம மேத்தி புலாவுன்னு கூட சொல்லலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 பிரியாணி இலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, வெந்தய கீரை 1 கட்டு, இதில் வெறும் இலையை மட்டும் தனியாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன் எல்லாமே 1/4 கப். மசாலா அரைக்க தேங்காய் துருவல் 2 ஸ்பூன், பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், பட்டை 1 துண்டு, பூண்டு 2 பல் பெருசு, கசகசா 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லியில் கொஞ்சம், 1/2 கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, முந்திரி பருப்பு 10, நெய் 1 டீஸ்பூன், உப்பு எண்ணெய் தேவையான அளவு. கொத்தமல்லி இலையை தவிர நம்ம அரைக்க எடுத்து வச்ச எல்லா பொருளையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலையை போட்டு மிக்சியில் ஒரே ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி இலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் பாதி வதங்கினதும் கீரையை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கினதும் பீன்ஸ் கேரட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. காய் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவில் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதால சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். தீ மீடியமில் வச்சு அடிக்கடி கலரி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போய் நமக்கு மசாலாவோட ஸ்மெல்லு ரொம்ப நல்லா வரும்போது பச்சை பட்டாணியையும் ஸ்வீட் கார்னையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா 1/2 கப் நம்ம அரிசி எடுத்திருக்கிறதால 3 கப் தண்ணியை அளந்து ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி கொதி வர்ற வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வரும்போது தீயை மீடியமை விட கம்மியாக வச்சு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் பொறுத்து லேசாக கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடிக்கடி கிளறிட்டே இருக்காதீங்க, சாதம் வந்து குழஞ்சி போயிடும். இப்போ சாதம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் முந்திரி பருப்பை வந்து நெய்யில் வறுத்து சாதத்தை மேலே போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்படி மூடி வைக்கிறதால நெய்யோட ஸ்மெல் வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மேத்தி புலாவ் சுட சுட சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. இதை தயிர் பச்சடியோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.